வணக்கம், நான் உங்கள் சுந்தரராஜன். ப்ளஸ் டூ மேத்ஸில் 9th சாப்டர் அப்ளிகேஷன் ஆஃப் இன்டகிரேஷனில் காமா இன்டகிரல் வந்து எப்படி ஈஸியாக பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். ஸோ காமா இன்டகிரல் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ இன்டகிரேஷன் லிமிட் பார்த்திங்கன்னா ஜீரோலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கணும். இன்டகிரேஷன் ஜீரோ டு இன்ஃபினிட்டின்னு இருக்கணும். ஈக்கு மேலே பவரில் மைனஸ் கேஎக்ஸ் இந்த ஃபார்மெட்டில், எக்ஸுக்கு மேலே என் மைனஸ் ஒன் டிஎக்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுதான் ஃபார்முலா. என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல், என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் கே பவர் என். ஸோ இதான் வந்து பேசிக் ஃபார்முலா. இதை வச்சுட்டு நம்ம சம் எப்படி சால்வ் பண்ணுறோம்னு பாருங்கள். இதை பாருங்கள், ஜீரோ டு இன்ஃபினிட்டி இருக்குது, இ பவர் சரிங்களா, இ பவர் மைனஸு எக்ஸ் கே எக்ஸ் ஃபார்முலா இருக்குது, எக்ஸ் பவர் என் மைனஸ் என்ற இடத்துல எக்ஸ் பவர் என்னன்னு இருக்குது. ஸோ இதை கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணும்போது இங்கே கேன்ற இடத்துல என்ன இருக்குது, ஏ இருக்குது. அப்போ இந்த கேவை தூக்கிட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் ஃபார்முலாவில் ஏ போடலாம். ஸோ கேவை தூக்கிட்டு ஏ போடலாம். அடுத்து பாருங்கள், என் மைனஸ் ஒன் இடத்துல என்ன இருக்குது, என் இருக்குது. ஸோ என் மைனஸ் ஒன்றுனா என்ன, அப்போ இந்த என் மைனஸ் ஒன்று தூக்கிட்டு என்ன போகலாம், நீங்கள் என்னென்னு போட்டுக்கலாம் சரிங்களா. அப்போ இந்த என் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் மைனஸ் ஒன்று என்னென்னா, அப்போ என் சீக்வல் டு என் ப்ளஸ் ஒன். ஸோ வந்து நீங்கள் என் ப்ளஸ் ஒன்று போட போகிறோம். ஸோ இதான் சேஞ்சஸ், நல்லா கவனிச்சிக்கிங்க. இங்கே கே என்ன இருக்கோ அதை இங்கே கேவை மாற்றிக்கிங்க, என் மைனஸ் ஒன்று என்ன இருக்கோ அதை இங்கே மாற்றிக்கிங்க. ஸோ என்ன மட்டும் நீங்கள் கண்டுபிடிக்கும், என்ன மட்டும்னா அங்கிட்டு மைனஸ் ஒன்று போனால் ப்ளஸ் ஒன்றாக வரும். ஸோ இதான் சேஞ்சஸ்ஸு. அடுத்து இந்த சம் பாருங்கள், ஜீரோ ட்ரீட்மெண்ட் இருக்குது, இ பவர் மைனஸ் எக்ஸ், எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ கேன்ற இடத்துல என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்து ஒன்று இருக்குது. ஸோ கே வந்து என்னென்னா ஒன்று, கே வந்து ஒன்றும் போட்டு அடுத்து பாருங்கள், இங்கே என் மைனஸ் ஒன்று என்ன இருக்கு பாருங்கள், என் மைனஸ் ஒன்றில் என்ன இருக்குது, என் இருக்குது. அப்போ என் ஃபேக்டரியல், அப்போ என் என்னென்னு கேட்டிங்கன்னா, என் மைனஸ் ஒன் சீக்வல் டு என்னன்னா, அப்போ என் சீக்வல் டு என் ப்ளஸ் ஒன், அப்போ என் ப்ளஸ் ஒன். ஸோ ஒன்றுக்கு மேலே என்ன பவர் வந்தாலும் ஆன்சர் என்ன வரும், ஒன்று தான் வரும். அப்போ கீழே ஒன்று போட்டால் ஒன்று தான், பாட்டு ஒன்று தான், அதான் என் ஃபேக்டரியல்னு சொல்லி நம்ம பாட்டிக்கலாம். ஸோ இதான் காமா மாடல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஈஸியான ஸ்டெப் சொல்லியிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ எம் சுந்தரராஜன்.